ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம் லிபுலேக் காலாபாணி உள்ளிட்ட பகுதிகள் தொடர்பாக இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி விவாதங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சு தற்போது இந்த லிபுலேக் காலாபாணி ஆகிய பகுதிகள் நேபாள அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் நேபாள நாட்டின் பகுதிகளாக இணைக்கப்பட்டிருக்கிறது இது மீண்டும் தற்போது ஒரு பேசுபொருளாக உருவெடுத்திருக்கிறது ஏற்கனவே இந்த பகுதிகள் தொடர்பாக இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் மத்தியில பிரச்சனைகள் வண்ணமே இருந்துச்சு ஆனால் இந்தியா சார்பில் சொல்லும் போது இது இந்தியாவினுடைய ஒரு மாநிலமான உத்தரகாண்டினுடைய பகுதி தான் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னென்ன இந்த காலாபாணி லிம்புதுரா லிபுலேக் போன்ற பகுதிகள் எல்லாம் இந்தியாவுக்கு தான் சொந்தோம் அப்படின்னு இந்தியா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மறுபக்கம் நேபாளம் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா மறுபக்கம் நேபாளம் என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா நேபாள நாட்டினுடைய தார்கலா மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த மூன்று பகுதிகளுமே அப்படின்னு அவங்க அவங்க இருந்தாங்க எந்த நேரத்துல இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் கடுமையான ஒரு மோதல் முற்றுச்சு இந்தியா வந்து ஒரு சாலை போட்டாங்க அதாவது திபத்துல இருக்கக்கூடிய கைலாஷ் மான்சரோவருக்கு யாத்திரிகர்கள் நடைப்பயணம் மேற்கொள்வாங்க அதை வந்து இந்த குறைக்கணும் அதற்கான ஒரு வசதி ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கறதுக்காக லிபுலேக் பகுதியில ஒரு புதிய சாலையை அமைக்க தொடங்கினாங்க இந்தியா இதை கடுமையாக எதிர்த்தாங்க நேபாளம் இந்த தான் காலாபாணி லிபுலேக் போன்ற பகுதிகளெல்லாம் நேபாளத்தினுடைய அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் இணைத்து வெளியிட்டு இருக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இதற்கு நேபாளத்தினுடைய பிரதமர் கே பி சர்மா ஒலி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாரு இதுதான் இப்போது சர்ச்சையா மாறி இருக்கிறது இது தொடர்பாக நேபாளத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருவர் வெளியிட்டிருக்கக்கூடிய சுற்றுரை பதிவில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இது தொடர்பாக அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதீப் குமார் கியாவலி ட்விட்டர்ல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நேபாளத்தினுடைய ஏழு மாகாணங்கள் எழுபத்தேழு மாவட்டங்கள் எழுநூற்று ஐம்பத்தி மூன்று நிர்வாக பிரிவுகளுக்கான மேம்படுத்தப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஒரு வரைபடத்தை விரைவில் வெளியிடுறோம் அந்த வரைபடத்தில் காலாபாணி லிபுலேக் லிம்பியதுரா ஆகிய பகுதிகளும் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக அந்த ட்விட்டர் பதில அவர் தெரிவிச்சிருந்தார் இது தொடர்பாக நேபாளத்தில் ஆட்சி புரிந்து வரக்கூடிய நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் கணேஷ் ஷா அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இது கொரோனா காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாடுகளும் தங்களால் முடிந்த உதவிகளை அண்டை நாடுகளும் செஞ்சிட்டு வராங்க இந்த நேரத்தில் இந்த எல்லை பகுதிகள் பற்றிய பிரச்சனைகளை உருவாக்கி தேவையில்லாம சர்ச்சைகளையும் தேவையில்லாம சண்டைகளையும் ஈடுபட வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்தியாவோடு ஒருங்கிணைந்து உட்கார்ந்து பேச்சுவார்த்தை மூலமாக இதற்கு தீர்வு காணணும் அப்படின்னு தன்னுடைய கருத்தனை பதிவு பண்ணியிருக்கிறார் இது தொடர்பாக சீன வெளியில்

அந்த வரைபடத்துல தான் இந்த காலாபாணி லிம்பேதுரா லிபுலிக் போன்ற பகுதிகளை இணைத்து வெளியிட்டு இருந்தாங்க இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் இது உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்திலிருந்து இப்போது வரைக்குமே நேபாளத்திற்கும் இந்தியாவிற்கும் இந்த மூன்று பகுதிகளை ஒட்டிய ஒரு எல்லை சிக்கல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இதற்கு தீர்வு காணப்போவது யார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மற்றொரு தலைப்பில் மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன் வணக்கம்